வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாம பண்ணி கொடுத்துருங்க. அப்படியே பெல் ஐக்கனமே கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கவும் லைக் போட்டு விட்டுருங்க. நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சு கொடுங்க. எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா. வாங்க தினசரி ராசி பலன் பார்க்கலாம். இன்று நல்ல நாள். 10/10/2020 அக்டோபர் மாதம் சனிக்கிழமை சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி தேய்பிறை அஷ்டமி. பத்ராச்சலம் ஸ்ரீ ராமபிரான் புறப்பாடு. திருவில்லிபுத்தூர் சமீபம் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கிருடவாகன புறப்பாடு. திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலிலே ஸ்ரீ வரதராஜ மூலவருக்கு திருமஞ்சனம். தேனி அருகிலே குச்சனூர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சிறப்பு ஆராதனை. இன்று கருட தரிசனம் செய்வது நன்று. சனிக்கிழமை நல்லநேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:45 முதல் 8:45 வரை. சனிக்கிழமை கௌரி நல்லநேரம் காலை 11 முதல் 12 மணி வரை. சனிக்கிழமை ராகாலம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. சனிக்கிழமை சந்திராஷ்டமாக இருக்குன்னா மூலம் மற்றும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ராசி கட்டம் பார்க்கலாமா. மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்திலே ராகு, சிம்மத்திலே சுக்கிரன், கன்னியிலே சூரியன் புதன், விருச்சிகத்திலே கேது, தனுசு ராசியிலே சனீஸ்வரன் மற்றும் வியாழ பகவான். ராசி பலன் பார்க்கலாமா. அன்பான மேசராசினிகளே, ஆதாயம் கூடும், வரவு கூடும், பொருள் வரவு சீராக அமைய காத்திருக்கிறது. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். திடீர் பணவரவு உங்களை திக்குமுக்காட வைக்கப் போகிறது. பண வரவானது உங்கள் கைகளையும் பைகள் நிரப்ப காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விரும்பிய காரியங்கள் நடக்கும். சந்திப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சுமார்தான். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தங்க வழி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான ரிஷபராசினிகளே, சுகமான சூழல் கூடும், சுப சிந்தனைகள் ஏற்படும், சுப செலவுகள் கூடும். போக்குவரத்திலே கவனம் தேவை. முடிந்த அளவு இயன்ற அளவு பயணங்களை குறைத்து கொள்வது நல்லது. வெளியூர் பயணங்கள் ஒரு சிலருக்கு வித்தியாசமான பார்வைகளை கொடுக்கலாம், நோக்கங்களை கொடுக்கலாம், வரவுகளை கொடுக்கலாம். இருந்தாலும் எதிலும் கவனம் தேவை. எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டால் வெற்றி உங்களுக்குத்தான். மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். விரும்பிய பாடப்பிரிவுகள் கிடைக்கலாம். சகமானவரிடம் அன்போடும் பாசத்தோடும் பழகவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். அன்பான மிதுன ராசினர்களே, சுபம் கூடும், சுப காரியங்கள் நடக்கும், சுப செலவுகள் ஏற்படும், சுபகாரி முயற்சிகள் கைகூடும். வரன்கள் வரமாமைய காத்திருக்கிறது. எதிர்பாராத தனவரவு நிச்சயம் உங்களை பிரமிக்க வைக்க காத்திருக்கிறது. உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணமும் கிராக்கியம் அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் உற்பத்தி பொருள் தரத்தை மேலும் கூட்ட பாருங்கள். ஆடை எண்களின் சேர்ப்பு சேர்க்கை ஒரு சிறு அமையலாம். கணவனை உறவு பலப்படும். தகவல்கள் தனவரவு கூட்டும். அன்பான கடகராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும். ஒரு சிலருக்கு அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். தொலைதூர தகவல் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். வாக்கினால் ஜீவனம் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆசிரியர் பெருமக்கள், வழக்குரைஞர் பெருமக்கள் சிறந்த வாய்ப்புகளை பெறலாம். பதவி உயர்வு பெறலாம். மதிப்பு மரியாதையும் கூடும். பட்டம் பதவி கிடைக்கலாம். சம்பள உயர்வு ஒரு சிலருக்கு எதிர்பார்த்தபடி அமைய காத்திருக்கிறது. அலுவலக பிரச்சனைகள் சுமூகமான தீர்வுக்கு வரும். நல்ல முன்னேற்றம் காணலாம். வழக்குகள் சாதகமாகும். அன்பான சிம்மராசினிகளே, செலவுகள் கூடத்தான் செய்யும். நீங்கள் தான் சிக்கனமாக இருந்து கொள்ள வேண்டும். விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். வீண் விரயங்களாக மாற்றிவிட வேண்டாம். கவனமாக செயல்படவும். வண்டி வாகன முன்னேற்றங்கள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. வண்டி வாகன யோகம் காத்திருக்கிறது. இருந்தாலும் வாக்கினால் ஜீவனம் செய்வோர் குறிப்பான வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டும். அவசரப்பட வேண்டாம். நித்தான பிரதானம் என்று சொல்வார்கள். கணவன் மனைவி உறவு பலப்படும். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பிள்ளைகளால் தொலைகள் குறைய காத்திருக்கிறது. அன்பான கன்னிராசினிகளே, காரிய தாமதம் ஆவது போல் தோன்றினாலும் நிச்சயமாக வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். உடல் நலம் சீராகும். மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். பெற்றோர் வழியிலே தக்க சமயத்திலே உதவி நிலைமையை காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். சகோதர சோர் வழிகளிலே சஞ்சலங்கள் மாற காத்திருக்கிறது. அன்புக்குரியவர்கள் பாசத்திற்குரியவர்கள் சந்திப்புகளும் அது உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்க காத்திருக்கிறது.
ஆண்பான துளாராசினிகளே, தடங்கல்கள் வருவது போல் தோன்றினாலும் தடைகளை மாற்றி தடைகளுக்கு விடை கொடுக்க காட்டிருக்கிறீர்கள். நல்ல முன்னேற்றம் காணப்போகிறீர்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்றப்போகிறீர்கள். ஒரு சிலருக்கு விரும்பிய பயணங்கள் அமையலாம், வெளிநாட்டு பயணங்களும் அமையலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வழிகளிலே உதவிகள் கிடைக்கலாம். நண்பர்கள் வட்டாரம் சிறப்பு அமைய காத்திருக்கிறது. நட்பு வலை விரியும். இருந்தாலும் புதிய நட்பிலே கூடுதல் கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான விருச்சிகராசினிகளே, எதிலும் கவனம் தேவை, எப்பொழுதும் கவனம் தேவை. எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துங்கள். வாக்கினால் ஜீவன் மிக உறுதியாக செயல்பட வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவிப்பீர்கள். கவனத்தோடு செயல்படுங்கள். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். பாக்கியில் வசூலாகும். கடந்தொலை குறையப் போகிறது. உற்பத்தி பொருளுக்கு நல்ல வருமானம் கிடைக்க காத்திருக்கிறது. முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் கூடுதல் லாபம் காணலாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, வெற்றி மீது விழுந்து சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. இருந்தாலும் அவசரப்பட வேண்டாம். நித்தானம் பிரதானம் என்று சொல்வார்கள். பெற்றோர் பேச்சுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், அவர் பேச்சுகளை உதாசீனப்படுத்த வேண்டாம். பெரியோர் வாக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், அவசரப்பட்டு பேச வேண்டாம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து பேசினால் வெற்றி உங்களுக்குத்தான். நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகள் அனுசரித்து செல்லவும் அவசரப்பட்டு பேச வேண்டாம். உங்கள் பேச்சுகளுக்கு எல்லோரும் உன்னித்து கவனிப்பார்கள். எனவே கவனமாக பேசவும், வார்த்தைகளிலே வேகம் வேண்டாம். ஆண்பான மகர ராசினிகளே, கவலைகள் வந்தாலும் விரட்டி விடுவீர்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டும். கவலைகளை மாற்றக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கிறது. களிப்பான் என்று சொல்ல வேண்டும். மகிழ்ச்சிகளை தத்தளிப்பீர்கள். குழந்தைகள் வழியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பிள்ளைகளார் தொலைகள் குறைய காத்திருக்கிறது. வருமானப்புகள் கூடும். புதிய வேலைவாய்ப்புகள் நம்மை காத்திருக்கிறது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். சின்னஞ்சிறு வியாபாரிகள், சிறு தொழில் செய்வோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பெரிய வணிக வாய்ப்புகளும் சிறு கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான கும்பராசினிகளே, நோய் தன்மைகள் வருவது போல் தோன்றினாலும் சுதாரித்துக் கொள்ளுங்கள். செல்லப்பிராணம் பார்த்து பழகுங்கள். பாதுகாப்பாக இருங்கள். தொற்று ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு சளி சைனஸ் ஏற்படலாம். கவனமாக செயல்படுத்துங்கள். போக்குவரத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களிலே யாருக்கும் லிஃப்ட் கொடுக்க வேண்டாம், லிஃப்ட் கேட்க வேண்டாம். பயணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக நாட்டம் கூடும். ஆன்மீகத்திலே சிறப்பான சேவைகளை செய்ய காத்திருக்கிறீர்கள். ஆண்பான மீனராசினிகளே, சாந்தமான சூழல் ஏற்படும். மனதிற்கு நிமிதி கிடைக்கும். மனதிற்குள்ளே நிமிதி கிடைக்க காத்திருக்கிறது. உற்றார் பெற்றோர் சுற்றத்தார்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நட்பு வழியிலே கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். அரசியல் வட்டாரம் சிறப்பு அமைய காத்திருக்கிறது. யார் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அரசியல் ஆர்வம் கூடும். சின்னச்சிறு தொழில் செய்வோர், சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆன்மீக நாட்டம் கூடும். தங்க வழி வியாபாரிகள் கூடுதலாகவும் பெறலாம். ஆண்பானியர்கள் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடரசனை கேட்டீங்கன்னா, இரவிலே தீபமில்லாத இடத்திலே வெளிச்சமில்லாத இடத்திலே உறங்கினால் ஆயுள் பலம் குறையுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா.